வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத், இது வாகனவியல் தமிழ், தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பஜாஜ் NS 200 பைக்ல அதுல இருக்கக்கூடிய நார்மல் கிளிச்சை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸ்லிப்பர் கிளிச்சை ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதுதான் எப்படி சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸ்லிப்பர் கிளிச்சோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் நம்ம முடியல. கியர் கிட்ட, அதாவது நம்ம இன்ஜின் பிரேக்கிங்னால யூஸ் ஆகும். அதாவது நம்ம சடனா டாப் கியர்ல இருந்து செகண்ட் கியர் தேர்ட் கியர் டவுன் பண்ணா கூட வண்டி வந்து வீல் வந்து ஸ்பிட் ஆகாது, நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கியர் ஷிஃப்டிங் ஸ்மூத்தா இருக்கும். அது மாதிரி முதல் முதல் ஸ்லிப்பர் கிளிச்சை ஃபிக்ஸ் பண்ண போறோம். நார்மலாக இருக்கக்கூடிய கிளச்சை கட்டிட்டு சிப்பர் கிளிச்சு மாட்டலாம். எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, சிடி உள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த NS 200 தான் நம்ம இன்ஜின் அளவு பார்த்துருக்கோம். அதில் கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிப்பர் கிளிச்சை மாற்ற போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பழைய கிளச்சை கழட்டி எடுத்துருவோம். ஃபஸ்ட் நம்ம கிளச்சை கழட்டிப்போம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் போர்லாம் மாற்றி ரெடி பண்ணுது. அப்போவே நம்ம கிளச் பிளேட்லாம் மாற்றணும். நம்ம கிளச் கேஸை கழட்டி எடுத்துடும். இது எல்லாமே புதுசு தான், இப்போ தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணது. ஜஸ்ட் ஒரு 15 டேஸ் கூட ஆகலை. 15 நாளைக்கு முன்னாடி தான் அந்த வண்டி வந்து இன்ஜின் வேலை பார்த்தோம். கிளச் அசம்பிளியே புதுசாக தான் போட்டிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து கிளச் ஸ்லிப்பர் கிளச் வேணும்னு சொன்னார். அதனால் இப்போ அதை கழட்டிட்டு இப்போ ஸ்லிப்பர் கிளச் போடுறோம். ஸ்லிப்பர் கிளச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பஜாஜோடதே செட் ஆகும். பஜாஜில் வந்து எது செட் ஆகும் பார்த்தீங்கன்னா N250 இப்போ லேட்டஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா N250 வரக்கூடிய இந்த பார்ட் நம்பர் உள்ள ஸ்லிப்பர் கிளச் அசம்பிளி வந்து நம்மளுக்கு பக்காவாக செட் ஆகும். 2700 ரூபா வருது. இதோட ஒரிஜினல் அசம்பிளியும் அதே தான் வரும். இப்போ NS 200 பார்த்தீங்கன்னா 2800 ரூபா மாதிரி வரும் நார்மல் கிளச்சு. இது வந்து ஸ்லிப்பர் கிளச்சு 2700 ரூபா மாதிரி தான் வருது. இந்த பார்ட் நம்பர் நல்லா நோட் பண்ணிங்க. இது பக்காவாக செட் ஆகும். N250 இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு NS 200 செட் ஆகும், Duke 200 செட் ஆகும். ரெண்டு வண்டிக்குமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து 3 வோல்ட்ஸ் வரும், இதில் 4 வோல்ட்ஸ் வரும் நார்மல் கிளச்சில். இது ஸ்லிப்பர் கிளச்சு 3 வோல்ட்ஸ் வரும். இப்போ நம்ம இந்த அசம்பிளி மட்டும் மாற்றிக்கலாம். ஏன்னா நீங்கள் கிளச் பிளேட் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாற்றுறீங்கன்னா புதுசாக மாற்றீங்கன்னா நீங்கள் செட்டாக மாற்றலாம். இதில் நம்ம மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 10 நாள் 15 நாள் தான் ஆகுதுன்னு போது நம்ம இந்த கிளச்சு பில்லு மாற்ற போகிறதில்ல. ஏன்னா கிளச் பில் வந்து புதுசு தான், அசம்பிளியே அது புதுசு தான். அதனால் நான் என்ன பண்ண உள்ள வர அந்த கிளச் யூனிட் மட்டும் மாற்ற போகிறேன். நீங்கள் மாற்றும் போது செட்டாக மாற்றிடுங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். இந்த சென்டர் நெட்டை காட்டிக்கலாம். கன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது, சார்ஜ் கம்மியாக இருக்கு கன்ல. ஆஜி ஆ ரெடி ஆச்சு, எடுத்துங்க. நம்ம சென்டர் நெட்டை கிளச் நெட்டை காட்டிட்டு அப்படியே அதை வெளியே எடுத்துருங்க. வாஷர் இருக்கு, வாஷர் எடுத்துங்க. அடியில் ஒரு வாஷர் வரும், அந்த வாஷர் எடுத்துங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் மாற்ற தேவையில்ல. இந்த பெல் வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த ஸ்லிப்பர் கிளச் அசம்பிளிலேருந்து இந்த அசம்பிளி மட்டும் கிளச்சை மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். இந்த வாஷரை போட்டுருங்க, உள்ளே வந்த வாஷரை போட்டுருங்க. நீங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் புதுசாக மாற்ற போகிறீங்க, உங்கள் வண்டியில் பழைய கிளச் அசம்பிளி இருந்தால் நீங்கள் செட்டாக மாற்றுங்க. ஏன்னா நான் வந்து இது புதுசுன்றதுனால நான் அதை அப்படியே விட்டுட்டு இதை மட்டும் மாற்றுறேன். ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் மாற்றும்போது செட்டாக மாற்றிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிளச் பிளேட்டை வந்து லூஸ் பண்ணிடலாம்.
இது மாதிரி ஒரு ரெண்டு போல்டு போட்டு எடுத்தீங்கன்னா நம்ம நார்மலாக மாட்டோம், அதே மெத்தடில் மாட்டிக்கலாம். பக்காவா ஃபிட் ஆயிடுச்சு. அப்படியே வெளியே எடுத்து காட்ட பாருங்க, கரெக்டா அந்த வாஷர் எல்லாமே அப்படியே செட்டா வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாஷரை போட்டு டைட் பண்ணிடலாம். மூணு ஸ்ப்ரிங்கு, நம்ம மற்ற வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டட்டிலே வரும் ஸ்ப்ரிங்கு, ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வரும், ஸ்ப்ரிங்கிங் தனியாக ஒரு இடம் கொடுத்துருவாங்க, ஸ்டட்டில் வராது. அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் பிளேட்டை போட்டுடலாம். ஸ்ப்ரிங்கெலாம் கரெக்டாக சீட்டிங் இருக்கான்னு பாருங்கள். இது மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் டைட் பண்ணி டைட் பண்ணுங்க. ஐயோனா ஏன்னா ஒரே பக்கமாக டைட் பண்ணிங்கன்னா கிளச்சு ஸ்டட்டு விட்டு உடஞ்சிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கன்று போட்டு சென்டரிங் டைட் பண்ணிடலாம். இது நம்ம சென்டர் போல் டைட் சென்டரை டைட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் வந்து அப்படியே டைரெக்டாக ஃபிட் ஆகும். நிறைய பேர் டவுட்டாக தான் இருக்கும் இந்த பேரிங் ஃபிட் ஆக மாட்டேன், இந்த பேரிங்கும் டைரெக்டாக ஃபிட் ஆகும். பார்த்து தெரியும் ரைட். இப்போ என்ன பண்ணுறோம், கிளிச்சு கேஸ் கட் எடுத்து போட்டுடலாம். ஓகே, இப்போ கிளச் கேஸ் ஒர்க் பண்ணுவோம். ஓகே, இப்போ கிளச் கேஸை ஃபிக்ஸ் பண்ணலாம், போல்டு போட்டு பண்ணிடலாம். நல்லா போல் டைட் பண்ணி முடிச்சிட்டோம், அடுத்து கிளச்சு கேபிளை கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம கிளச்சு ப்ளே எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். கிளச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் லூஸ் பண்ணிடலாம். நம்ம கிளச் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். இன்ஜினால் ஊற்றிட்டே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆயில் ஊற்றி முடிச்சிட்டோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம். கியர் ஷிஃப்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கியர் ஷிஃப்டிங்லாம் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது, வண்டியை ஓட்டி பார்த்துருவோம். ஓகே, இருப்பலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரவுண்டு போயிட்டு பார்க்கலாம் எப்படி சுற்றி வரலாம்.
வண்டி பிக்கப்லாம் நல்லாதான் இருக்கு. கியர் ஷிஃப்டிங்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம டாப் கியரில் போயிட்டு இருக்கோம், சடனாக இப்போ நான் தேர்ட் கியருக்கு வரேன். பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் கூட அந்த வீல் ஸ்பிட் ஆகிற பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி திடீர் திடீர்னு குறுக்க வருவாங்க, அவர் ரைட் சைடில் பார்க்கவே இல்லை, அவர் மாட்டு வர வீட்டுக்குள்ள போகிற மாதிரி. வண்டி பார்த்தீங்கன்னா டாப் கியரில் போயிட்டு இருக்கு, வண்டி இப்போ 80 ஏற்றுவோம், 80லேருந்து சடனாக தேர்ட் கியர் வரலாம். பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, இதே மற்ற இதுவும் வந்ததுன்னா வண்டி நேரம் பேக் வீல் ஸ்பிட் ஆகிருக்கும். சூப்பராக இருக்குது, அருமையாக அந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிப்பர் கச்சி வந்து ஃபிக்ஸ் ஆகுது, கியர் ஷிஃப்டிங்லாம் அருமையாக இருக்குது, எந்த விதமான பிரச்சனை இல்லை, கியர் ஸ்ட்ரக் ஆகல, டைட் ஆகலை. நம்ம டாப் கியர்லேருந்து சடனாக தேர்ட் கியருக்கு வந்தால் கூட வண்டி வீல் வந்து ஸ்பிட் ஆகலை, சூப்பராக இருக்குது. நம்ம கியர் வந்து எவ்வளோ ஸ்பீடாக டவுன் பண்ணாலும் அந்த கரெக்டாக இருக்கு. நார்மல் கட்சி ஓட்டுறத விட ஸ்லிப்பர் கட்சியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக என்ன ஸ்டூடெண்ட் வச்சுருக்கோ இந்த ஸ்லிப்பர் கட்சி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. M250 ஸ்லிப்பர் கட்சி அருமையாக செட் ஆகுது, எந்த விதமான ஆல்ட்ரேஷனும் பண்ண தேவையில்ல, அப்படி டைரக்ட் ஃபிட் தான். Duke 200 செட் ஆகும், இது NS 200 செட் ஆகும். இப்போ நான் தேர்ட் கியர் இருக்கேன், சடனாக ஃபர்ஸ்ட் கியர் வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா வண்டி வந்து உருமுதை கண்டி பேக் வீல் ஸ்லிட் ஆகலை, சூப்பராக இருக்குது. இதே மற்ற வண்டியாக இருந்ததுன்னா அந்த ஸ்பீடில் பேக் வீலில் வாரி விட்டு கீழே விழுந்திருப்போம். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு, என்ன சொல்லி வச்சுருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது ஸ்லிப்பர் கட்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீடாக பார்த்துருப்பீங்க, ஒரு NS 200 ஸ்லிப்பர் கட்சி ஆல்டர் பண்ணியிருக்கோம், ஒன்றும் பெரிய ஆல்ட்ரேஷன்லாம் இல்லை, ஜஸ்ட் டைரக்ட் ஃபிட்டு தான் இது. கண்டிப்பாக உங்கள் வண்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறது. ஓட்டி பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஒரு சந்தேகம் குறைகள் தவறுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.